التي والقانون من الأول فيه هل أنت تبقى ألكي؟ அவங்க எல்லாத்தையும் பண்ணோம் பெருவாரியான எல்லா சங்கங்களையும் வந்ததில்லை சேர்ந்துட்டாங்க
ஒரு கருத்து ஒற்றுமையை வந்து உருவாக்கப்படுகிறது. ஒவ்வொரு சங்கங்களும் சங்கங்களாக ஒரு துறையை சார்ந்த சங்கங்களாக உருவாக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் அதுல வந்து தனித்தனி அவங்களோட கோரிக்கைகள் தனித்தனியா நிறைய இருக்கு. தனித்தனியா இருக்கிறதுக்கு மேல ஒரு பொது கோரிக்கைகள் வந்து திருப்பூர் ஒட்டுமொத்த திருப்பூரோட தொழில் வளர்ச்சிக்கு வந்து ஒரு பொது கோரிக்கைகள்ங்கிறது வந்து நம்ம அதுல இருந்து வடிகட்டி எடுக்க முடியும். அப்ப அப்படி எடுத்ததுதான் இந்த தொலைநோக்கு பார்வை திட்டம். ஏன்னா நம்மளுக்கு மாமலை வந்து இதுதான் வரைக்கும் நம்ம செயல்பாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம அன்றாட வளர்ச்சிகளாக அன்றாண்டு அன்னைக்கு தோன்றுகின்ற பிரச்சனைக்கு வந்து ஒரு விடுதலுக்கான வகையில் நம்ம அங்கேயும் அழைத்துட்டு இருக்கிறோம். சங்கங்களாகட்டும் சரி, தனிநபர்களாகட்டும் சரி, இதுதான் நம்மளுடைய கொள்கையாவே நம்ம அப்படி அதுவே வளர்க்கப்பட்டதுனால நம்ம அதுதான் வாழ்வாட்டு இருக்கு அப்படிங்கறதே நம்ம வந்து ஒரு நிதா செயல்படுத்திட்டு இருந்த ஒரு தன்மைதான் இருந்தது. அப்பதான் இதுக்கு வந்து நாம் வந்து ஒரு நம்மளுக்கு நாமளே ஒரு வரைபடம் தயாரிக்காமல் நாம் எந்த திசையை நோக்கி பயணிக்கிறோம் என்கின்ற ஒரு நிலைப்பாடே நம்மளால உணர முடியாத ஒரு தன்மை தான் இருந்துட்டு இருக்குது இன்னைக்கு. அதே தொடருமானால் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வளர்ச்சி வந்து ஒரு கேள்விக்குறியான வளர்ச்சியாகவே போயிட்டு இருக்கும் அப்படிங்கிற இதுதான் நிதர்சனம் உண்மை. சோ அந்த கேள்விக்குறிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற காரணத்தின் அடிப்படையில் ஒரு வரைபடத்தை தயார்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு இதுல திருப்பூரோட இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் திருப்பூரோட தருணம் வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் கூட்டத்தில் 20,000 கோடி அப்படிங்கிற ஒரு மதிப்பு வந்து கிடைக்குது. இந்த 20,000 கோடியை வந்து 1,00,000 கோடியா பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி நாங்கள் எடுத்தோம். அது எளிதா முடியும் அப்படிங்கிற ஒரு திண்ணமான நம்பிக்கை தோன்றிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா இந்த தொழில் வந்து வேற எந்த ஒரு தொழிலுக்கு நீங்க எடுத்துட்டீங்கனாலும் பொதுவாக ஒரு பொட்டிக்கடையில் இருந்து ஒரு பெரிய சாம்ராஜ்ய தொழில் எதுவாக இருப்பினும் அதுக்கு வந்து ஒரு போட்டி தொழில் நகரம் போட்டி நாடுகள் வந்து இருக்குதே இருக்கும். பட் நாடுகள் விட்டுருவோம், ஒரு நாட்டுக்குள்ளேயே போட்டி தொழில் நகரங்கள் வந்து இருந்துட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஸ்டீல் இண்டஸ்ட்ரி எழுதிங்கன்னா ஜாம்ஷெட்பூர்ல டாடா ஸ்டீல் இண்டஸ்ட்ரி இருக்கு. அதுக்கு நிகரா இல்லைனாலும் ஈரோட்ல அக்னி ஸ்டீல்ங்கிற ஒரு சின்ன கம்பெனி அதுக்கு போட்டியான பொருளை வந்து தயாரிச்சு மார்க்கெட்ல கொடுத்துருக்காங்க, சந்தைப்படுத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டீங்கன்னா தமிழ்நாடு 45% வந்து நம்ம ஹோல் பண்ணாலும் நம்மளுக்கு போட்டியா குஜராத் இருக்கு, நம்மளுக்கு போட்டியா மகாராஷ்டிரா இருக்கு, நம்மளுக்கு போட்டியா ஆந்திரா இருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் காலிடாஸ் எடுத்துட்டீங்கனாலும் அங்கேயும் கம்ப்யூட்டிங் காலிடாஸ் இருக்கு. கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல பெரிய லெவல்ல இருந்தாலும் அதுக்கு இணையா சென்னையும் வளர்ந்துட்டு இருக்கு, அதுக்கு போட்டியா ஹைதராபாத் இருக்கு, அதுக்கு போட்டியா டெல்லி இருக்கு, கல்கட்டா இருக்கு. பட் திருப்பூர்ல இந்த கிளஸ்டர் இந்த பணியின் துறை பொறுத்த வரைக்கும் நாங்க நல்லா மேலே வந்து நாம் நல்லா ஒரு பிளஸ்ட் சொல்லணும். கடவுளுடைய அனுகிரகம் முற்றிலும் பெற்ற நபர்களா நம் திருப்பூர்ல இருக்கிறோங்கிறதுதான் ஒரு பெருமைப்பட வேண்டிய சமாச்சாரம். காரணம் என்னன்னா இந்த திருப்பூர் தொழில் இந்த தொழிலை பொறுத்த மாட்டோம், இது எங்கு வேற எங்கேயுமே உருவாக்க போக முடியாத ஒரு தொழில். அப்ப இந்த நிறைய மாநில அரசுகள் வந்து கடும் முயற்சி எடுத்தும் பார்த்தாங்க இந்த அவங்களுடைய மாநிலத்துக்குள் எப்படியாச்சும் கொண்டு போயிடணும் அப்படிங்கிற ஒரு தொலைநோக்கு திட்டத்தோட அவங்க வந்து இதை அணுகினாங்க. பட் அப்பவுமே வந்து அவங்களால கொண்டு போக முடியல. அப்ப நம்மளால வந்து இது வந்து அந்த அளவுக்கு இது வந்து ஒரு புண்ணிய நெஞ்ச பூமியில இது வந்து உருவாக்கப்பட்ட ஒரு தொழிலா வந்து இருக்கிறது வந்து நம்ம எல்லாமே பெருமைப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம். பட் இருப்பினும் நம்மளுடைய அந்த அறியாமையின் நாள் அப்படித்தான் நான் சொல்றேன். அந்த அறியாமையினால பாத்தீங்கன்னா நாமளே வந்து இந்த தொழில் இந்த தொழில வந்து வஞ்சிச்சுட்டு இருக்கிறோம். இந்த தொழில் மோசமா இருக்கு, இந்த தொழில் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு வஞ்சகத்தால் நாமளே பாடி கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு. இது நம்மளுடைய முற்றிலும் அறியாமையின் காரணமாக இயலப்பட்ட ஒரு ஐயம் தானே ஒழிய உண்மையல்ல, உண்மை அதுவல்ல. காரணம் என்னன்னா மனித சமுதாயம் உள்ளளவும் வளர்க்க தேவைப்படுகின்ற அதிக தேவை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்ற தொழிலின் தான் நாம் இருக்கிறோம். உணவு கருத்துப்படி உடை அது வந்து தற்சமயம் வந்து அந்த உடையை உணவு வந்து பின்தள்ளி உடை முன் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிதர்சனம் உண்மை. காரணம் நான் இதே மாதிரி ஒரு கருத்தரங்களை பேசிக்கும் போது எனக்கு முன்னாள் இறையன் வந்து பேசினாரு. அப்ப சொன்ன நான் இது வந்து சொல்லிட்டு இருந்த ஒரு உணவு கருத்துப்படி மனித சமுதாயத்துக்கு அத்தியாவசியமான பொருள் உடை. அதனால இதனுடைய அழிவுங்கிறதே வந்து கண்ணு கேட்டாத அழிவு தான் அப்படிங்கிறத சொல்லி நான் முடிச்சுட்டு இருக்கோம்னு அவர்தான் சொன்னார். நான் ராஜாசன் சொன்னதுல ஒரு திருத்தத்துக்கு கொண்டுறோம்னு நினைக்கிறேன். இப்ப தற்சமயம் வந்து தற்காலத்துல வந்து உணவு வந்து பின்தங்கிடுச்சு. காரணம் என்னன்னா நம்ம உலக இடத்துல வந்து ஒரு 40-45% டயபெட்டிஸ் பேஷண்டா இருக்கிறோம். நம்ம குடிக்கிறது கூட இருக்கும், நம்ம உடுத்துறது வந்து விடுக்கான உடையா இருக்கும்.
சார் உணவு வந்து முக்கியத்துவம் உணவு காட்டிலும் முக்கியத்துவமான ஒரு சமாச்சாரம் ஆயிடுச்சு அப்படின்றத அவர் வந்து அந்த அன்னைக்கு அந்த கருத்தரங்கத்துல வந்து எடுத்து வைத்தார். அது உண்மையாகவே வந்து நாம பெருமைப்பட வேண்டிய நம்மளே நாமளே சீர்தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு ஒரு அறிகுறி. சோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அசாத்திய தொழில் நம்ம பொக்கிஷமான வகையில் இருக்கு. அதே அதே வர அது வந்து அழியா தொழிலாம் இருக்கு. அதை விட இது வந்து வேற யாருமாலையும் காப்பி அடிக்க முடியாத தொழிலா இருக்கு. இத்தனை ஸ்ட்ரென்த் நம்ம வச்சுட்டு நாம தத்தளிச்சு இருக்கோம் நம்மளுக்கு நாமளே வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு அவல நிலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஒட்டுமொத்த நான் இங்க இருக்கிற நண்பர்களுடைய கருத்தும் அதுவாக தான் இருக்கும். சோ இந்த கோட்பாட்டின் தான் சரி நம்மளுடைய தொழிலை வந்து 20,000 கோடி இருந்து 1,00,000 கோடி பண்ணக்கூடிய இது வந்து நம்ம உருவாக்க முடியுமா அப்படின்னு நாங்க ஒரு சிந்தனையில ஒரு ஆலோசனை வந்து இருக்கோம். அந்த ஆலோசனை ஆலோசிக்கப்பட்ட போதுதான் தெரிய வந்தது நிறைய புதைப்பட்ட உண்மைகள் வந்து என்ன அப்படிங்கிறது. இதுக்கு வந்து நாம எல்லாமே வந்து அங்கங்க புரிஞ்சு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா அந்த டொமைன் ஒரு குறிப்பிட்ட குட்டைகளாக அங்கங்க ஒரு குட்டைகளா நாம இருக்கிறோம். ஒரு தேசிய நீரோட்டத்துல வந்து நம்மளால இணைக்க முடியாத ஒரு தத்தளிப்புல வந்து அங்கங்க தேங்கி இருக்கின்ற குட்டைகளாக வந்து செயல்பட்டு இருக்கிற காரணத்தினாலதான் இதனோட அறியாமை வந்து வளர்ந்துட்டே இருக்கிற வழியோ இதுக்கு வந்து உண்மையான ஒரு தேசிய நீரோட்டத்தில் இணையக்கூடிய ஒரு சக்தியை நாம் உருவாக்கினால் இதனுடைய சிறத்தன்மை வந்து பகிரங்கமா வந்து வெளியே கொடுக்க முடியும். சோ அந்த ஒரு முயற்சியின் தான் இதை அனலைஸ் பண்ணோம். அப்ப 20,000 கோடி 1,00,000 கோடி பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்தா இது இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு டார்கெட்டா தெரியுது. பட் அதனுடைய ஆளுக்கு ஒரு உள்கரத்து உள்ள போய் பார்க்கும்போது இட் இஸ் வெரி பாசிபிள் ஈஸிலி பாசிபிள் அப்படிங்கிற ஒரு நிலச்சனை உண்மையை கண்டறிந்தோம். அதுக்கப்புறம் தான் அதுக்கு ஒரு வரைபடத்தை தீட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறைநோக்கு பார்வையுடன் அது ஒரு இதுக்கு என்னன்னா நமக்கு அத்தியாவசியம் வந்து நாம எல்லாமே ஒருங்கிணைந்து ஒரே குறையில வந்து கேட்க வேண்டிய தருணம் இது. வரக்கூடிய காலங்களிலும் அதுதான் அதுபோல் தான் இருக்க செயல்பட வேண்டும். அப்பதான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு தேவையான உட்கட்டமைப்புகளை வந்து உருவாக்க முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு ஒரு கேப்டிவ் ஃபார் நெட்வொர்க் ப்ரொடியூஸ் ஆஃப் தி கண்ட்ரிங்கிற ஒரு அந்த அந்தஸ்தை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்ப நான் வந்து ஒரு தத்தளிச்சு கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில வந்து இன்னைக்கு அரசாங்கத்தால் செயல்படுத்திய செயல் அரசாங்கத்தின் செயல்பாடுவாடால் வந்து நாம் இருந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைய நிலை. இதை மாற்றி அமைக்க வேண்டும். இந்த கேப்டிவ் ஃபார் நெட்வொர்க் ப்ரொடியூஸ் ஆஃப் தி கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து மிக்க ஒரு ஸ்தலத்துல கமிஷனரேட் அட்லீஸ்ட் டெக்ஸ்டைல் கமிஷனரேட் பாடி இருக்கும். அப்ப வந்து அது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாங்க ஒரு டெக்ஸ்டைல் கமிஷனரேட் பாடி வந்து இங்க வந்து செயல்பட ஆரம்பிச்சுன்னா யாருமே பர்சனாலிட்டி அங்க இன்மெட்டீரியல் நாம் நான் தான் போய் சொல்லணும் இல்ல நீங்க தான் போய் சொல்லணும் அப்படிங்கிற யாருமே யாரும் முகம் வந்து அங்க செகண்டரி. அப்ப வந்து ஒரு கமிஷனரேட் வந்து இங்க செயல்படுமானால் அது டோட்டலாவே வந்து திருப்பூரோட தேவைகள் இது அடுத்த இலக்குகள் வந்து அவங்களே ஒரு வரைபடத்தை வந்து உருவாக்கிட்டே இருப்பாங்க போக்குகளாக உருவாக்கிட்டே இருப்பாங்க. எந்த துறை எந்த மந்திரி வந்து எந்த கட்சி மந்திரி ஆட்சி கொண்டாலும் திருப்பூர் வந்து அங்கீகரிக்கப்படும் எடுத்துக்கலாம். ஏன்னா காரணம் அத்தனை போக்குகள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். சோ இந்த நிலையில் பாத்தீங்கன்னா அது இல்லை கேப்டன் ஃபார் நெட்வொர்க் ப்ரொடியூஸ் ஆஃப் தி கண்ட்ரியும் நம்ம அந்தஸ்து எட்டிய பின்பும் இன்னைக்கு அங்க வந்து டெல்லியில அமரக்கூடிய மந்திரிகளுக்கு வந்து திருப்பூருங்கிறது வந்து அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு தொழில் நகரமா இருக்கு. இது வந்து ஒரு கேவலமான ஒரு சமாச்சாரம். இந்த அறிமுகம் வந்து தேவையா இந்த வளர்ந்த காலத்துல தேவையா அப்படின்னா அது தேவையே கிடையாது. திருப்பூர் வந்து தேடி வர வேண்டிய நூல் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை நம்ம எல்லாமே ஒன்றிணைந்து செயல்படுத்தினாக்கா அதை கொண்டு வர முடியும். சோ அந்த கோட்பாட்டின் கீழ் இப்ப நம்மளை நோக்கி இன்னைக்கு பிரச்சாரங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்றார்கள். வரக்கூடிய தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் இவங்களுக்கு முன் வந்து நாங்க கோரிக்கை வைப்பது வந்து இவங்கதான் இதோட பிரதிநிதிகள் வந்து உண்மையாகவே திருப்பூருடைய வளர்ச்சியை வந்து இது முற்றிலும் அவங்க உணர்ந்தாத்தான் இவங்களோட சிறப்புகளை வந்து அவங்க உணர்ந்தாத்தான் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு உந்து சக்தியா அவங்க மாற முடியும். அப்ப அவங்க மாற வேண்டிய ஒரு கடமை இருந்ததுன்னா அவங்களுக்கும் பெருமை இந்த தொழிலுக்கும் ஒரு சிறப்பு நம்ம அனைவருக்கும் அது ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு திண்ணமான நம்பிக்கை இருக்கு. அதன் மூலம் வந்து நம் நாட்டுக்கு இதன் மூலமா பெரிய சேவை ஆற்றணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இது ஒரு பெரிய கோயில்பட்ட ஒரு இது வந்து ஒரு உண்மை இருக்குதுங்க. அது ஒரு கேண்டிடேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அது என்ன அப்படின்னா இப்ப நம்ம வந்து நம்மளுடைய ஏற்றுமதி இறக்குமதி பாத்தீங்கன்னா ஆண்டு இருக்கு.
நம்மளுக்கு வந்து அந்த பற்றாக்குறை ஏற்றுமதி இறங்க ஏற்றுமதி பிளான்ஸ் ஆஃப் ட்ரேட் பற்றாக்குறை பாத்தீங்கன்னா 50,000 கோடிக்கு 60,000 கோடி. இப்ப திரும்ப வந்து இது 1,00,000 கோடியா மாறும் போது எக்ஸ்போர்ட் அளவு பாத்தீங்கன்னா ஒரு 60,000 கோடி நினைக்கும். அப்போ இது ஒரு சின்ன செக்மெண்ட். நம்ம நாட்டுல எத்தனையோ தொழில் வளங்கள் இருக்கு, எத்தனையோ தொழில்கள் இருக்கு. இந்த சின்ன தொழில் மட்டும் இந்த பின்னலாடைங்கிற ஒரு சின்ன தொழில் மட்டும் 60,000 கோடியை வந்து ஈட்டுச்சுன்னா நம்மளுடைய அந்த ஏற்றுமதி இறக்குமதி பிரச்சனையே சால்வ் ஆயிடும். அப்போ ஒரு நாட்டுக்கே நம்ம வந்து ஒரு பெரிய சேவை செய்கிற சேவைகளா மாறுறோம் அப்படிங்கறத நம்ம எல்லாமே பிறந்து பெறக்கூடிய ஒரு அம்சம். இதை வந்து நாம வந்து கேண்டிடேட் முதல் வந்து இதைய பெரும்பாலும் அவங்க நம்ம உருவாங்கி இதை வந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு தலைநகரா வந்து உருவாக்கணும், இது சிறப்பு மிக்க ஒரு தொழில்நகரா வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த கூட்டமைப்பின் வேண்டுகோள். இதை நீங்க வந்து இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து உங்களுடைய செயலையும் உங்களுடைய முயற்சியும் வந்து இருக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உரையாடுகின்றேன். நன்றி வணக்கம். நன்றி திரு ராஜேஷன் அவர்களே. இந்த மிஷன் 2020 திருப்பூரில் உள்ள 70 சங்கங்களின் ஆலோசனையுடன் ஸ்ரீகுரு ட்ரஸ்டால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி 2008 தொகுதியில் மறுசீரமைப்பின்படி பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிசெட்டிபாளையம், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு ஆகிய தொகுதிகளை உள்ளடக்கி உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில்நகரில் கிட்டத்தட்ட 136 தொழில் சார்ந்த சங்கங்கள் இருக்கின்றன. அந்த சங்கங்களுக்கு உட்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 118,000 ஓட்டுகள் உள்ளதாக நாங்கள் ஒரு கணக்கெடுப்பில் அறிந்துள்ளோம். இந்த முக்கியமான கூட்டத்திற்கு வந்திருக்கும் மக்கள் பிரதிநிதிகள் அனைவருக்கும் நன்றி கூறி முதலில் வேட்பாளர்களை கௌரவித்தல். ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் திரு சக்கரவர்த்தி ராஜகோபால் கிருஷ்ணன் அவர்களுக்கு அண்ணாதுரை அவர்கள் சார்பில் நிமித்த மரியாதை கொடுத்தார். அனைவருக்கும் கவர்ந்த
இந்த நாட்டின் புலவர்கள் நாம் அனைவரும் இந்த
நேசிக்க வேண்டும், இந்த நதியை நேசிக்க வேண்டும், எப்படி நேசிக்க வேண்டும்? வழிமுறைகள் உள்ளன இல்லை என்று இல்லை. முதலில் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன், இதை நீங்கள் என்னுடைய உறுதியாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி, ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் என்று சொல்கின்றோம். ஆரோ பிளான்ட், ஆரோ பிளான்ட் வச்சு இங்க 739 அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கரெக்டா இருக்குமா என்ன எனக்கு தெரியல. ஆரோ பிளான்ட் நான் பார்த்துக்கிறேன், இதை வச்சு இத்தனை ஃபேக்டரியில வரதை நம்ம வந்து முழுசா பண்ண முடியாது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கு வந்து இன்ஃபுளுன்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, இந்த இன்ஃபுளுன்ஸ் ட்ரீட்மெண்ட்டை சென்ட்ரலைஸ் பண்ணி எப்படி மற்ற மாநிலங்களில் சில நாடுகளில் பண்ணி வருகிறார்களோ அதே போன்று பெரிய பைப்புகளை அமைத்து அதை கொண்டு நம்ம வந்து கடலை சேர்க்கிறதுக்கு முன்னால சென்ட்ரலைஸ்டு எஃப்ளூயன்ஸ் ட்ரீட்மெண்ட்டை பண்ணி கடலை கலக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் எடுத்தால், அது சரி என்று மக்கள் மன்றம் ஒத்துக்கொண்டால், ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளரான நாங்கள் நாம் மக்களை கேட்காமல் எந்த ஒரு முடிவும் தானாக எடுக்கப் போவதில்லை. இந்த திருப்பூர் மக்களை கேட்காமல் எந்த முடிவும் எடுக்கப் போவதில்லை. ஏனென்றால் சுவராஜ் உங்களுக்கு தெரியாததல்ல, காந்தியின் காலத்தில் இருந்தே வந்தது. எந்த ஊருக்கு எந்த நகருக்கு எது வேண்டுமோ அந்த நகரை அந்த மக்களின் விருப்பப்படி கொடுப்பதுதான் சுவராஜ். ஆகையினால் இங்கே இருக்கின்ற இந்த பெரியவர்களை எனக்கு உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு தெரியாது, ஆனால் ஒன்று கூற முடியும், நீங்கள் உழைத்தால் 1,00,000 கோடியாக விஷய குருதோஷத்தை மாற்ற முடியும் என்றால் இந்த 5 ஆண்டுகளில் என்னால் எதை செய்ய முடியுமோ தயவு செய்து என்னை நீங்கள் வழி நடத்தி செல்லுங்கள், உங்களுக்கு ஒத்துழைக்கின்றேன், ஒரு பாராளுமன்ற வேட்பாளராக வாய்ப்பு கிடைத்தால் என்று கூறுகின்றேன். முதலில் நிச்சயமாக இந்த புலிஸ் நிறுத்த முடியும், கடலுக்கு சென்று தயக்கி விட முடியும். தொழில்துறையில் பஞ்சி பஞ்சி என்று பெரிய பிரச்சனை, ரோட்டி கவரா அவர் மக்கள் என்று சொல்வார்கள். முதலில் உணவு இருப்பிடம் உடை, ரோட்டி கவரா அவர் வாழ்க்கையில் அது தேவையான போராட்டம் தான். அதை நினைச்சுதான் எல்லாருமே போராடி இருக்கிற மூணு உணவு உடை இருக்கு. இதுல வந்து சொன்னாங்க, சார் சொல்ற சொன்னாரு, உடை வந்து முன்னிடம் வந்துருச்சு. எஸ் இட் இஸ் ட்ரூ. எப்படி கேட்டீங்க, நமக்காக சாப்பிடுகிறோம், பிறனுக்காக ஆடையணிகிறோம், மானத்தை காப்பாற்ற ஆடையணிகின்றோம். அந்த ஆடைய உலகத்தின் மானத்தை காப்பாற்றுவதற்கு அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பாக தயாரித்துக் கொடுப்பதனால் இந்த நகரத்தின் தொழில் உலகத்திற்கு நல்ல முறையில் சென்றடைய வேண்டும். அதுக்கு நம்ம ஊர்ல என்னென்ன கட்டமைப்பு வந்து நான் குறிப்பிட்ட அளவுக்கு என்னுடைய விளைவுக்காரன் புலாட்சிதான் நான் பயன்படுத்த விவசாய தொழில் முடியுமா போய் தோட்டாலும் ஜெயிச்சாலும் மன புரிஞ்சிருக்கேன். கோயம்புத்தூர்ல முன்னாடி பேசுறதுக்கு முன்னாடி உங்க வீடு போய் ஞாயிற்றுக்கிழமை ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்து சிறுமி கூட சேர்ந்து குப்பை எடுத்து வந்தவன் நான். அதனாலதான் இங்க வந்து சொன்ன வேட்பாளர் ஆரம்பிச்சது என்ன, நம்ம ஊட திருப்பூர குட்டி ஜப்பான் சொன்னது என்ன, நம்மளால மாற்ற முடியுதுன்னா இந்த நகர இத்தனை தொழிலாளர்கள் தொழிலாளர்கள் உழைப்பாளிகளால் ஏன் ஒரு குட்டி சிங்கப்பூராக மாற்ற முடியாது, குட்டி சிங்கப்பூராக மாற்ற முடியும் என்று உங்களை நம்பித்தான் சொன்னேன். ஒவ்வொரு ஞாயிறோறும் அவரும் மற்ற சகோதரர்களும் நீங்களும் சேர்ந்து எல்லோரும் அரசு அதிகாரிகளுடன் இணைந்தால் இப்படி ஒரே நாள் 8 மணி நேரத்தில் சுவாரமாக கோயம்புத்தூர்ல குப்பை காணாம போச்சுங்க. நம்ம லஞ்சங்கள் குப்பை எங்கேயுமே இருக்காது. அந்த அடிப்படையில தான் நான் வந்து அரசியலுக்கு வந்தேன். நான் வந்து அரசியல் ஏதாவது ஜெயிக்கோ யாராவது போய் தேசத்தை நேசித்ததா எனக்கு தெரிந்த ஒரு தலைவரின் தான், எனக்கு தெரிந்த ஒரு கர்ப்பகிரகம் இந்த தாய்நாடு, எனக்கு தெரிந்த ஒரு கோவில் இந்த பூமித்தான். இதை மூன்றையும் நேசிப்பதால் நான் இங்கிருக்கின்றேன். ஏன் வந்து ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ந்தேன், அது ஒரு காரணம் இருக்கு. நாடு முழுக்க இருக்கிற தேசபக்தர்கள் கொந்தளித்து ஒருங்கிணைந்து மக்களை சந்திக்க வந்திருக்கின்ற ஒரு புதிய போராட்டம், சுதந்திர போராட்டம் தான் ஆம் ஆத்மி கட்சி என்று நீங்கள் வந்து வளர்கிறீர்கள். நிச்சயமாக நீங்கள் நமது குழந்தைகளுக்கு ஒரு நல்ல ஜனநாயகம் வேண்டும் என்றால், நமது ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால், இயற்கை வளர்க்க வேண்டும் என்றால் அதை நாம் செய்து தர வேண்டும். அதற்கு இந்த தொகுதியில் நாம் என்ன செய்ய வேண்டும், ஒன்று சாலைகளை மேம்படுத்துவேன், இரண்டு ரயில் நிலையங்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். ஆம் ஆத்மி கட்சி முன்பாக வைத்துவிட்டு அங்கு பலம் கிடைத்தால் நிச்சயமாக அதை நிறைவேற்ற பார்க்கிறது. மூன்று, இந்த திருப்பூரை ஒரு பசுமையான நகரமாக ஒரு தெளிவு நிகழ்ச்சி கோயம்புத்தூர் என்கிற டாக்குமெண்ட் வந்தால்
குழந்தைகளுக்கு லங்ஸ் டிசீஸ், மாற்றிவிட்டு